அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம முக்கியமா ஒரு மூணு டாபிக் பத்தி பார்க்க போறோம். RAM, CPU, NET. இது எதுக்கு அப்படினு சொல்லி நம்ம எவரேஜ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு RAM இருக்கணும், எதுக்கு CPU வைக்கணும், எதுக்கு நெட் ஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கற தகவல் வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த வீடியோல உங்களுக்கு நாங்க எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் பிரதீபாவும் உதயவர்மா சாரும் இங்க உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் கொடுக்க வந்திருக்கோம். முதலாவதா உதயவர்மா சார் கிட்ட ரெண்டு கேள்விகள் கேப்போம். உதயவர்மா சார் வெல்கம் சார். எஸ் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். அனைவருக்கும் வணக்கம். எஸ் எஸ் சார். ஓகே சார், உங்களுக்கு வந்து ரெண்டு கேள்விகள் சார். இப்போ எல்லாரும் வந்து கேக்குற கேள்விகள் என்னன்னா, இப்ப குறிப்பிட்ட அமௌண்ட் WCRU ஸ்டேக் பண்ணா எவ்வளவு UNTV வரும் அப்படினு கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல 50,000 மினிமம் நான் சொல்றேன் 50,000 பண்ணும்போது பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 700 to 1,000 நீரரா ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இனிஷியலா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்போ யாருமே எல்லாருமே வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த டைம்ல இஷ்யூ இருந்ததுனால பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் கரெக்டாக இருந்தது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த டைம் யாரும் பண்ணாதனால அதிகமாக ஜென்ரேட் ஆச்சு. இப்போ வர வர என்னாச்சுன்னா கன்வர்ஷன் அதிகமாச்சு. ஸோ எல்லாருக்குமே தான் ஸ்பிளிட் ஆகுது. அந்த ஸ்பிளிட் ஆகும் போது என்ன ஆகுதுனா ஆட்டோமேட்டிக்காக அது டிவைட் ஆகுது. ஸோ அது எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னா 0.5 செகண்ட்க்கு வந்து ஒரு பிளாக் கிரியேட் ஆகுது. அந்த 0.5 செகண்ட்ல ஒரு பிளாக் கிரியேட் ஆகும் போது அந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து 40 UNTP ஜென்ரேட் ஆகுது. ஸோ இது போக போக ரெடியூஸ் ஆகும். அடுத்து 37, 30 அப்படின்னு சொல்லிட்டு 33 அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒரு பிளாக் கிரியேட் ஆகும் போது இந்த 40 UNTP தான் இதை வந்து ஈவனா பிரியும். ஸோ யார் யாரெல்லாம் அந்த ஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அது அன்லாக்டு சிஆரிக்கும் இருக்கும், இப்போ WCRU நீங்க ஸ்டேக் பண்ணவங்களுக்கு இருக்கும். இப்போ கரண்ட்ல இப்போ பாத்தீங்க அப்படின்னா நியரரா ஒரு 1 lakh CRU நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து கரண்ட்ல ஒரு 25 மேக்சிமம் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. 25 to 50 நியரரா ஆவரேஜா வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 1 month. ஸோ இப்போ நம்ம மே மாசம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். ஸோ இது போக போக ஒரு நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு 1.5 month, 2 months கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh WCRU நீங்க ஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு நியரர் ஒரு 700 to 1,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு UNTP ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. ஸோ இது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய அந்த பிளாக் கிரியேட் ஆகுது இல்லையா, 0.5 செகண்ட் அது ரிலீஸ் ஆகிறதும் எவ்வளோ பேர் வந்து இதில் ஸ்டேக் பண்ணியிருக்கோம். WCRU-யும் UNTP-க்காக ஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அன்லாக்டு CRU-யும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஸ்டேக் பண்ணியிருக்க டிவைட் ஆகி பிரியறது தான் விஷயம். ஓகேங்களா, இது வந்து எக்ஸாக்ட் நம்ம கால்குலேஷன் வந்து சொல்ல முடியாது. இது போக போக வந்து இது பெனிஃபிட்ஸ் அதிகமாகும், வேல்யூ ரைஸ் ஆக கரெக்டாக தான் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே சார் மேடம். எஸ் செகண்ட் க்வெஸ்சன் சார், UNTP உடைய பிரைஸ் வந்து எப்படி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்ல வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படினு வந்து சொல்றாங்க. அப்ப UNTP உடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படி நினைக்கிறீங்க? கட்டாயமா மேடம், ஃபியூச்சர்ல 100% இல்ல 1000% UNTP-க்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. சோ மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா எல்லாருக்குமே UNTP நமக்கு பிளாக்செயின் உடைய டோக்கன நம்ம கம்பெனி நமக்கு கிஃப்டாவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த கம்பெனிலும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இங்கே கொடுக்குற பெரிய விஷயமே இது, நமக்கு இது மிகப்பெரிய பெனிஃபிட் தான். ஸோ இப்போ என்னன்னா இந்த UNTP ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, ஸோ இந்த UNTP ஜென்ரேட் ஆகும் போது ஸோ இது எப்படி வந்து உங்களுக்கு வேல்யூ கூடும், ஸோ இது போக போக யூசேஜஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணும் போது CPU-க்கும் நெட்டுக்கும் நம்ம கம்பல்சரி மினிமம் 50 நம்ம பண்ணணும். ஓகே, அதே இல்லாத ரேம்க்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெட்னுடைய ஸ்பீடு நம்ம ஒருத்தருக்கு P2P-ல சென்ட் பண்ணுவோம், அது பண்ணுறதுக்கும் அதனுடைய ஸ்பீடாக இருக்கணும். ஸோ அது இல்லாத நம்மளுடைய ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய WCRU இருக்கும் CRU இருக்கும், இதை நம்ம இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும், ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு UNTP தேவை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது அசட்டு, தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறது WCRU ஃபுல் அண்ட் அசட்டு. ஸோ UNTP-ன்றது பிளாக்செயினுடைய டோக்கன். இப்போ மற்ற நீங்கள் பிளாக்செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சேக்ஷன் ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா அது ஃபீஸாக வந்து அதனுடைய டோக்கனாகவே எடுத்துக்கும். இப்போ பிட்காயின் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறீங்கன்னா சார்ஜஸ் வந்து அப்ளை ஆயிரும். ஆனால் இது வந்து நம்மளது அசெட்டு, ஸோ இதில் எடுக்க முடியாது.
ஸோ அதனால நம்மளுடைய பிளாக் செயினுடைய டோக்கன் தான் உங்களுக்கு ட்ரான்சேக்ஷனில் வந்து சார்ஜஸ் அப்ளை வந்து அதில் தான் எடுத்துக்கும். அது ஸ்டோரேஜ், ஸோ நீங்கள் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறது எல்லாம் அங்கே தான் வந்து காலி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கு பேக்கெண்டில் இந்த அப்படியே அசெட் வந்து அப்படியே நீங்கள் மூவ் ஆயிரும். நம்ம இந்த ட்ரான்சேக்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி தான் நமக்கு யூசேஜ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா போக 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 நம்ம யூஎன்டிபி வந்து காலி ஆகிட்டே வந்துட்டே தான் இருக்கும். ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பிளாக் ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷன் பண்ணுறதும் அந்த பிளாக்ல ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஸ்டோரேஜ் காலியாக 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 என்ன ஆகுனா அதிகமாக டிமாண்ட் யூஎன்டிபிக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ போக 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 என்ன ஆகுனா இன்னொரு 3 to 4 5 months அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூசிஆர்யூ யார் ஒரு புது பர்சன் நம்ம கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் சரி, நம்ம இந்த டபிள்யூசிஆர்க்கு மட்டும் கிடையாது அதர் கம்பெனி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக் செயினுக்கு வந்து அக்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ டைப் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் நம்மளுடைய யூஎன்டிபி தேவைப்படும். ஸோ போக போக தேவைப்படும் போது என்னாகனா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ஒரு மினிமம் 250 தேவைப்படும் போது என்னாகனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டிமாண்டு அதிகமாகிருக்கும். ஸோ இப்போ அதனுடைய வேல்யூ மார்க்கெட் வேல்யூவில் இன்னைக்கு யூனிட் எக்ஸ்சேஞ்சில் 1 cent to 2 cent ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இன்னொரு 2 months ஸோ 3 months கழிச்சு ஓப்பன் எக்ஸ்சேஞ்சுக்கு வரும்போது அதனுடைய வேல்யூ மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். இன்னும் போக போக எல்லா இப்போ கொஞ்சம் பேர் தான் உள்ளே வந்திருக்கும் சிஆர்யூட்டே டபிள்யூசிஆர் கண்டிஷன் பண்ணிவிட்டு. இன்னும் நம்ம 2030 வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே உள்ளே வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் யூஎன்டிபி கம்பல்சரி தேவைப்படும். நாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ட்ரான்சேக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்போம், நிறைய யூஎன்டிபி காலி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மிகப்பெரிய லெவலில் யூஎன்டிபிக்கு இருக்குது. ஸோ இந்த யூஎன்டிபி எப்படி நீங்கள் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் மேடம். இந்த யூஎன்டிபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம், இப்போ நீங்கள் அன்லாக்டு சிஆர்யோ இல்லை டபிள்யூசிஆர்யோ நீங்கள் ஸ்டேக் பண்ணி யூஎன்டிபி ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இது எப்படின்னா 1 month ட்வைஸா இல்லை 3 times ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா டே டு டே வந்து கிளைம் பண்ணுங்க. ஸ்டேக்கில் போனீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல, ஸ்டேக்கில் போய் கிளிக் பண்ணிவிட்டு சிஆர்யு ஃபார் யூஎன்டிபி ஓகே ஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இல்லை டபிள்யூசிஆர்யு ஃபார் யூஎன்டிபி. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கம் ரைட் கலர் ரைட் சைடில் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் க்ரீன் கலரில், அதுக்கு பக்கமே தான் சென்ட்ரல் இருக்கும் உங்களுக்கு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின் போடணும், பின் போட்டிங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆன உடனே உங்களுக்கு எவ்வளோ யூஎன்டிபி இருக்குன்னு லெஃப்ட் சைடில் காமிக்கும். தென் அது உங்கள் வேலெட்டுக்கு வரணும்னா கிளைம்ன்ற பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணி உங்கள் பின் போட்டிங்க அப்படின்னா வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சிபியும் நெட்டுக்கும் ஒரு மைனரான ஒரு 50-50 பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே டே டு டே வந்து என்ன பண்ணீங்கன்னா ரேமில் போயிட்டு பை பண்ணி வைங்க. உங்ககிட்ட எவ்வளோ யூஎன்டிபி இருக்கோ டெய்லியுமே பை பண்ணி வைங்க. பை பண்ணும்போது என்னன்னா இன்னைக்கு ஒரு ரேம்னுடைய பைட்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.03 இருக்கு. இதுவே நீங்கள் April 1st பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 0.01 இருந்தது. அப்போ ஏப்ரலில் ஒருத்தர் ஒரு யூஎன்டிபியை வந்து ரேம்ல ஒரு பைட்டை பை பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா வித்தின் 1 month அவருக்கு ரெகுலராக ஜென்ரேட் ஆகிற யூஎன்டிபி இல்லாமல் அந்த ரேம்ல பை பண்ணி வச்சிருந்தார்னா 3 times ஜென்ரேட் பண்ணியிருந்திருப்பார் ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு தேவை யூஎன்டிபி வேணும் அப்படின்னா அது இம்மிடியட்டாக கீழே போயிட்டு உங்ககிட்ட பைட்ஸ் எவ்வளோன்னு இருக்கும். ஸோ ஓகே அந்த நீங்கள் பை பண்ணி வச்சுனீங்கன்னா யூஎன்டிபி ஆட்டோமேட்டிக் கீழே பைட்ஸ் இருக்கும். அந்த பைட்ஸை நீங்கள் கரண்ட்டில் எந்த டைம் வேணாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செல் பண்ணிங்கனாவே அந்த யூஎன்டிபி உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது அங்கே இருந்துட்டு நீங்கள் யூனிட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு போய் வித் யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கினாலும் சரி இல்லை percent-to-percent சென்ட் பண்ணி பிடிபியில் நீங்கள் ஃபண்டு வாங்கினாலும் சரி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய யூஎன்டிபியை வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு வருமானம் இந்த இடத்துல இருக்குது ஓகே. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டபிள்யூசிஆர்யை கன்வெர்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணுங்கள். உங்ககிட்ட அன்லாக்டு சிஆர் இருந்தாலையும் அதையும் ஸ்டேக் பண்ணுங்கள், அது சும்மா வச்சுட்டு இருக்காதிங்க எல்லோரும் ஓகே. ஸோ இதில் மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது ரேமில் நீங்கள் பை பண்ணி வைக்கிறதுனால. இன்றைக்கி வேல்யூ 0.03 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பைட்னுடைய ப்ரைஸ். இது ஃப்யூச்சரில் ஒரு 3 to 6 months 1 year ஒரு பைட்னுடைய ப்ரைஸ் ஒரு யூஎன்டிபி வந்ததுன்னா அப்போ எத்தனை மடங்கு கிடைக்கும், மோர் தென் ஒரு 35 times. இன்றைக்கி ஒரு யூஎன்டிபி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கூட ஒரு யூஎன்டிபி ஒரு பைட்னுடைய வேல்யூ வரும்போது மோர் தென் ஒரு 35 யூஎன்டிபியே மாறும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் யூஎன்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இதுதான் விஷயம் ஓகே. எஸ் மேடம் ஓகே சார், தேங்க்யூ சார். சோ இப்ப உதயவர்மா சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்து கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் இல்ல கொஞ்சம் டெப்தான நாலேஜ் கூட கொடுத்து உங்களுக்கு கிளியர் பண்ணிருக்காரு. இப்போ அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா வந்து நான் சில விஷயங்கள் செஷன் வந்து. எஸ் மேடம், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். எஸ் சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா சிபியு நெட் ரேம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே கேள்விகள் கேட்டிருக்காங்க, இது என்னதான் விஷயம் பிளாக் செயின்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இதுல ரேமுக்கு ரேமுக்கு ஸ்டேக்கு பண்ணா கிடைக்குன்றாங்க, சிபியூக்கு பண்ணா கிடைக்கும்னு சொல்றாங்க, நெட்டுக்கு பண்ணா கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுனா என்ன விஷயம் பிளாக் செயின்ல, இது என்னதான் வேலை செஞ்சுட்டு இருக்க மேடம்? சோ இது ஒரு சின்ன ஒரு வரியில சொல்லுங்க, சோ நம்ம தமிழ் மக்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு நல்லா இருக்கும். எஸ் மேடம், கண்டிப்பா. இப்ப சார் சொன்ன மாதிரி யூஎன்பிபி உடைய வேல்யூ என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சார் உங்களுடையது மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ் தேங்க் யூ சார். இப்ப எல்லாருக்குமே வந்து யூஎன்டிபி யோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சோ யூஎன்டிபி வச்சு நம்ம சிபியூக்கும் நெட்டுக்கும் ஸ்டேக் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு சிபியூ என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத பாருங்க. சிபியூ அப்படின்னா கம்ப்யூட்டிங் அண்ட் கம்ப்யூட்டிங் லேக் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இப்ப உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் பவர், உங்க வாலெட்டுக்கு ஒரு பவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பவர் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக், லாஜிக், கண்ட்ரோலிங் அந்த மாதிரி இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அதுக்குன்னு அந்த ப்ரோக்ராம், ஒரு சிபியூக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு அந்த பவர் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த சிபியூ அப்படின்றது தேவைப்படும். அதே நேரத்தில் உங்க கிரிப்டோ வாலெட்ல உங்களுக்கு எவ்வளவு ப்ராசஸிங் பவர் வேணும் அப்படின்றத இந்த யூஎன்டிபி நீங்க ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அதை அது ஹேண்டில் பண்ணிக்கும். சரி, அடுத்தது ரேம். ஓகே சார், இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு அனுப்ப போறீங்க, அதாவது ஒரு பிளாக் கிரியேட் பண்ண போறாங்க. ஒரு பிளாக்ல 10,000 டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த 10,000 டிரான்சாக்ஷன்ல நான் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் உங்களுக்கு சொல்றேன். பிரதீபா உதயவர்மாக்கு ஒரு 500 சிஆர்யூ அன்லாக்டு சிஆர்யூ வந்து அனுப்ப போறேன் அப்படின்னா அதை நான் வந்து ஜஸ்ட் வந்து டச் பண்ணா போதும். ஆனா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படின்றது அந்த ஒரு பிளாக் ஃபார்ம் ஆறதுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் ஃபார்ம் ஆறதுக்கு அது எல்லாமே ஸ்டோர் பண்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேம் ஆகிய கம்ப்யூட்டர் மெமரி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி யூஎன்டிபியை போய் இன்னைக்கு நீங்க ரேம் பை பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதுலயும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா யூஎன்டிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதை வரும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க அன்ஸ்டேக் பண்ணி ரேம் பை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அதனுடைய யூஎன்டிபியோடைய கவுண்டிங்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரே பிளாக் செயின் அந்த வாலெட் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க வாலெட் வந்து ஸ்பீடா உபயோகமாறதுக்கு உபயோகமாகும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க, அது 4GB இருக்கு, 4GB ரேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். இதே 8GB ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்ப என்ன ஆகும், 4GBக்கும் 8GBக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 8GB இருக்கிற போன் 4GBயோட போனை விட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் நல்லா ஸ்பீடா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே தான், அதே இதுதான் உங்களுக்கு ஹேங் ஆகாம இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமா எல்லா ஒர்க்கும் நடக்கணும் அப்படின்னா 8GB ஆப்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலைக்கான தேவை அப்படின்னு இருக்கும், அதாவது என்னுடைய போன்ல கால் மற்றும் மெசேஜ் தான் வரப்போகுது அப்படின்னா அதிகமான ஜிபி போக மாட்டீங்க. அதே நேரத்துல என்னுடைய ஸ்மார்ட் போன்ல நான் எல்லா வேலைகளையும் பண்றேன், நெட்ஒர்க் யூஸ் பண்றேன், எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்றேன், உங்களுக்கு நிறைய மெசஞ்சர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா அதிகமான ஜிபி ரேம் இருக்கிற போன் தான் போவீங்க. இதுதான் சார் ரேம் அண்ட் சிபியூ. நெட் அப்படின்றது ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நெட்ஒர்க் உங்களுடைய இன்டர்நெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்க கிரிப்டோ வாலெட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ரேம், சிபியூ அண்ட் நெட்ஒர்க். இதுதான் ஒரு அவுட்லைனான எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாங்க இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் நானும் உதயவர்மா சாரும் உங்களுக்கு யூஎன்டிபினா என்ன, ரேம்னா என்ன, நெட்னா என்னன்னு சொல்லிட்டோம். இதற்கும் மேல உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு இருக்கவே இருக்கு கூகுள். கூகுள்ல போய் நீங்க எல்லாமே இன்சைட் நாலேஜ் எல்லாமே கத்துக்கலாம். எஸ் சார், நீங்க உதயமா சார் நீங்க என்ன சொல்றீங்க சார் இந்த நாலேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். Thank you madam, thank you, very good explanation. CPU net RAM னா என்னன்னு தெளிவா கொடுத்துருக்கீங்க. Thank you madam, thank you. Thank you sir. சோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எஸ் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிக்கணும் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்னைக்கு கையில எல்லாருமே ஹேண்ட்ஹெல்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எது தெரியலனாலையும் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தப்பு தப்பாக கூட டைப் பண்ணுங்க, அது கரெக்டாக எடுத்துக்கும். நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லாங்குவேஜில் போட்டுட்டு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எஸ் மேடம், எஸ். ஓகே சார், தேங்க்யூ சார்.
அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு எண்ட்ல இது மாதிரி கம்பெனியோட வீடியோஸ் ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றத பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்க பிரதீபா எப்பயுமே கம்பெனி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மிகவும் நன்றி இந்த பிரசன்டேஷன் கேட்டதுக்கு. உங்களுக்கும் சரி உங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த வீடியோஸ் அனுப்பி அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சிருங்க. மிகவும் நன்றி. பை. டேக் கேர்.